ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஒரு ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை செய்யலாம் இந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன பிஸ்னஸ்னால் ஒரு ப்ராடக்டை வாங்கி மதிப்பு கூட்டி இன்னொரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட் இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் இதை வாங்கி மதிப்பு கூட்டி ஐசிங் சுகராக கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எந்த ஒரு பொருளையும் அப்படியே பிஸ்னஸ் பண்ணுறதை விட அதை வேல்யூ ஆட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஐசிங் சுகர் எப்படி மேக் பண்ணுறது அதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஐசிங் சுகர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ ஒயிட் சுகரை மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா சலிச்சுக்கிட்டு அதில் இருபது கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடரை மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஐசிங் சுகர் ரெடி ஆயிரும் இதை பெரிய அளவில் கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மிஷின்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது கார்ன்ஃப்ஃப்ளவர் பவுடர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா சுகர் பவுடர் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஐசிங் சுகரை காற்றுப்படாமல் நல்ல ஏர்டைட்டாக ஸ்டாண்டிங் பவுச் அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதில் போட்டு பேக்கிங் பண்ணலாம் உங்கள் ப்ராண்ட் நேமில் ஸ்டிக்கர் ஒட்டி சேல் பண்ணலாம் இந்த பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பற்றி பார்ப்போம் இந்த ஐசிங் சுகர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்ஸ் சாக்லேட்ஸ் பிஸ்கட் இதெல்லாம் செய்கிறதுக்கு அதிக அளவு யூஸ் ஆகுது பெரிய பேக்கரிகள் எல்லாம் ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு மொத்தமாக வாங்குவாங்க நீங்கள் பேக்கரிகளை டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணலாம் நிறைய பேக்கரிகளை ஆர்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்து ஆன்லைனில் டார்கெட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணலாம் இதை மாதிரி ப்ராடக்ட்டுகளெல்லாம் மக்கள் ஆன்லைனில் தான் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் இதை மாதிரி வெப்சைட்டுகளெல்லாம் டெய்லி ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க அதனால் ஆன்லைனில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணலாம் நம்ம சேனலில் கூட ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்குனே சில வெப்சைட்லாம் இருக்குது அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே கூட சேல் பண்ணலாம் அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இதை சேல் பண்ணலாம் சின்ன சின்ன கடைகள்லாம் ஐசிங் சுகர் கிடைக்காது பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது கிடைக்கும் அடுத்து இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு கிலோ ஒயிட் சுகர் நாற்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்குது பேக்கிங்க்கு ஒரு அஞ்சு ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபா போட்டால் மொத்தமாக ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ஆகும் இதை நீங்கள் ஐசிங் சுகராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிலோ இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஒரு கிலோவில் நூற்றம்பது ரூபா கிடைச்சா கூட நூறு கிலோ சேல் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது நீங்கள் ஒயிட் சுகரை ஹோல்சேலாக வாங்குனீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு வரும் ஹோல்சேலாக நீங்கள் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு செலவு எல்லாம் போக ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா தான் உங்களுக்கு வரும் இந்த பிஸ்னஸில் இரநூறு கிலோ ஒரு மாதம் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா முப்பதாயூவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஐநூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க நல்லா பிக்கப் ஆகிட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா பெரிய அளவில் செய்யலாம் இதில் பேக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா காற்றுப்பட்டா கட்டி பிடிச்சிரும் பூஸ்ட் ஆர்லிக்ஸ்லாம் பேக் பண்ணுவாங்கள்ல அதை மாதிரி ஏர் டைட்டாக பேக் பண்ணி காட்டன் பாக்ஸில் போட்டு சேல் பண்ணலாம் இதுக்கு ப்ராண்ட் நேம்லாம் கிடையாது கடையில் போய் ஐசிங் சுகர் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க தவிர பிராண்ட் நேம் வச்சு கேட்க மாட்டாங்க அதனால் இந்த பிஸ்னஸை யாருனாலும் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன லைசன்ஸ் எடுக்கணும்னு பார்ப்போம் இதுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ங்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் எடுக்கணும் கம்பெனி நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது எல்லாமே ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் கூட எஃப்எஸ்எஸ்ஐ எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த பிஸ்னஸை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக கூட செய்யலாம் ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் பற்றி தெரியணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க தேங்க் யூ